விஜயகாந்த், நாராயணன், விஜயராஜ், அழகர் சுவாமி என்ற இயற்பெயர் கொண்டுள்ள இவர் தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் என்ற பெயரில் அறியப்படுகிறார். இவர் தமிழ் திரையுலக பிரபல முன்னணி முக்கிய நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் தமிழக சட்டசபை அரசியல்வாதியும் ஆவார். விஜயகாந்த் 1979 அகல் விளக்கு திரைப்படத்தின் மூலம் நடிகராக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி 2015 வரை தமிழ் திரைப்படங்களில் நடித்து தமிழ் மக்களின் அன்பை கவர்ந்து பிரபலமானவர். விஜயகாந்த் மதுரையில் KUN அழகர் சுவாமி மற்றும் ஆண்டாள் அழகர் சுவாமி ஆகியோருக்கு மகனாக 1952 ஆகஸ்ட் 25 பிறந்துள்ளார். நடிப்பு கலையில் அதிக ஆர்வம் கொண்டுள்ள இவர் சினிமாவில் நடிகன் ஆகட்டும் என்ற மோகத்தில் சென்னைக்கு வந்து பல கஷ்டங்களை கடந்து 1979 அகல் விளக்கு என்ற படத்தில் மூலம் அறிமுகமாகி தொடர்ச்சியாக பல படங்களில் நடித்து புகழ் பெற்றுள்ளார். நடிகர் விஜயகாந்த் பல போராட்டங்களுக்கு பின்னர் தமிழ் சினிமாவில் வில்லன் கதாபாத்திரம் மூலம் அறிமுகமானார். இவர் 1979 அகல் விளக்கு என்ற படத்தில் நடித்துள்ளார். பின்னர் அதே ஆண்டு இனிக்கும் இளமை என்ற படத்தில் நடித்துள்ளார். விஜயராஜ் என்ற தனது பெயரில் ராஜ் என்னும் வார்த்தையை தூக்கி காந்த் என்னும் வார்த்தையுடன் இணைத்து விஜயகாந்த் என தனது பெயரினை மாற்றி அமைத்துள்ளார். தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞர் என்ற பட்டம் பெற்றிருந்தாலும் இவரை தமிழ் திரைப்பட ரசிகர்கள் கேப்டன் என்றே அழைக்கின்றனர். இவரது 100வது படமான கேப்டன் பிரபாகரன் படத்திற்கு பின்னர் இவருக்கு இந்த பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. இவரது நடிப்பையும் நாட்டு பற்றையும் பாராட்டி தமிழக அரசு திரு விஜயகாந்த் அவர்களுக்கு கலைமாமணி விருது 2001, MGR விருது 1994, சிறந்த தமிழ் திரை நட்சத்திரத்திற்கான பிலிம்பேர் விருது 2009 ஆகிய விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய அரசால் சிறந்த குடிமகனுக்கான விருது அளிக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் தனது தேசப்பற்று வசனங்கள் மூலம் பிரபலமான இவர் அரசியலிலும் தனது பங்களிப்பினை கொடுத்துள்ளார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயரில் தனக்கென ஒரு கட்சியினை தொடங்கி புகழ் பெற்றுள்ளார். இவர் 2001 மற்றும் 2011 நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். தீவிர உடல் பாதிப்பால் சிகிச்சை பெற்று வந்த இவர் டிசம்பர் 28, 2023 அன்று சென்னையில் தனியார் மருத்துவமனையில் காலமானார்.